இலவசத்தை முறைப்படுத்திய அமைச்சர் சேகர் பாபு. தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு அரசு துறைகளில் சீர்திருத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மிஸ்டுகால் கொடுத்தா போதும், கோயில்களில் இலவசமாக மொட்டையடிக்க டோக்கன், இதுபோன்று பல்வேறு புதிய திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. கோயில்களில் செல்போன்களில் மிஸ்டுகால் கொடுத்தால் போதும், இலவசமாக மொட்டையடிக்க டோக்கன் கிடைச்சிடும்னு தமிழக இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு தெரிவிச்சிருக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு திருத்தணியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்து சமய அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட புதிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கமளித்து பேசியிருந்தார். அப்போது திருத்தணி கோயிலில் கடந்த 10 ஆண்டுகளாக தங்கத்தேர் வெள்ளித்தேர் ஓடாமல் இருக்கு. அவற்றை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு வருது. இந்த தேர்கள் மூலமாக விரைவில் முருகன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்னு அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். கோயில்களில் மொட்டையடிக்கும் தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபு, பெண்கள் ஆண்களுக்கென தனித்தனியாக குளியலறை ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இதேபோல பக்தர்கள் குளிப்பதற்கு வெந்நீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ராஜகோபுரம் கட்டும் பணிகள் நடைபெற்று வரதால 360 படிக்கட்டுகள் தான் இருக்கு. இனி 365 படிக்கட்டுகள் அமைக்கப்படும்னு அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். கோவில்களில் இனி காலை உணவா சாப்பாட்டுக்கு பதில் இட்லி பொங்கல் வழங்கப்படும்னு, மலைக்கோவில் பேருந்து நிலையத்தில் இருக்கை உள்பட அனைத்து வசதிகளும் விரைவில் ஏற்படுத்தப்படும். முதலமைச்சர் உத்தரவின்படி வனத்துறையிட அனுமதி பெற்று மலைக்கோவிலுக்கு மேலும் பாதைகள் அமைக்கப்படும்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு தெரிவிச்சிருந்தார். மேலும் அறநிலையத்துறையும் பிஎஸ்என்எல் நிர்வாகமும் இணைஞ்சு பக்தர்கள் மொட்டையடிக்க புதிய திட்டத்தை உருவாக்கி இருப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர், இந்த திட்டத்தின்படி மொட்டையடிக்கும் இடத்துல மின்னணு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அதன் அருகே சென்று யாருக்கு மொட்டையடிக்க வேண்டுமோ அவரது முகத்தை ஸ்கேன் செஞ்சுட்டு புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிற 83997154 என்ற எண்ணுக்கு மிஸ்டுகால் கொடுக்கணும். இது உடனடியாக ஸ்கேன் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரின் புகைப்படத்தோட டோக்கனும் கிடைச்சிரும். அந்த டோக்கனை காட்டி பக்தர்கள் இலவசமாக மொட்டையடித்துக் கொள்ளலாம்னு சேகர் பாபு தெரிவிச்சிருந்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு அரசு துறைகளில் சீர்திருத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மிஸ்டுகால் கொடுத்தா போதும், கோயில்களில் இலவசமாக மொட்டையடிக்க டோக்கன், இதுபோன்று பல்வேறு புதிய திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. கோயில்களில் செல்போன்களில் மிஸ்டுகால் கொடுத்தால் போதும், இலவசமாக மொட்டையடிக்க டோக்கன் கிடைச்சிடும்னு தமிழக இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு தெரிவிச்சிருக்கிறார். அமைச்சர் சேகர் பாபு திருத்தணியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்து சமய அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட புதிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கமளித்து பேசியிருந்தார். அப்போது திருத்தணி கோயிலில் கடந்த 10 ஆண்டுகளாக தங்கத்தேர் வெள்ளித்தேர் ஓடாமல் இருக்கு. அவற்றை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு வருது. இந்த தேர்கள் மூலமாக விரைவில் முருகன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்னு அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். கோயில்களில் மொட்டையடிக்கும் தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபு, பெண்கள் ஆண்களுக்கென தனித்தனியாக குளியலறை ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் தெரிவிச்சிருந்தார். இதேபோல பக்தர்கள் குளிப்பதற்கு வெந்நீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ராஜகோபுரம் கட்டும் பணிகள் நடைபெற்று வரதால 360 படிக்கட்டுகள் தான் இருக்கு. இனி 365 படிக்கட்டுகள் அமைக்கப்படும்னு அமைச்சர் தெரிவிச்சிருந்தார். கோவில்களில் இனி காலை உணவா சாப்பாட்டுக்கு பதில் இட்லி பொங்கல் வழங்கப்படும்னு, மலைக்கோவில் பேருந்து நிலையத்தில் இருக்கை உள்பட அனைத்து வசதிகளும் விரைவில் ஏற்படுத்தப்படும். முதலமைச்சர் உத்தரவின்படி வனத்துறையிட அனுமதி பெற்று மலைக்கோவிலுக்கு மேலும் பாதைகள் அமைக்கப்படும்னு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு தெரிவிச்சிருந்தார். மேலும் அறநிலையத்துறையும் பிஎஸ்என்எல் நிர்வாகமும் இணைஞ்சு பக்தர்கள் மொட்டையடிக்க புதிய திட்டத்தை உருவாக்கி இருப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர், இந்த திட்டத்தின்படி மொட்டையடிக்கும் இடத்துல மின்னணு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அதன் அருகே சென்று யாருக்கு மொட்டையடிக்க வேண்டுமோ அவரது முகத்தை ஸ்கேன் செஞ்சுட்டு புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிற 83997154 என்ற எண்ணுக்கு மிஸ்டுகால் கொடுக்கணும். இது உடனடியாக ஸ்கேன் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபரின் புகைப்படத்தோட டோக்கனும் கிடைச்சிரும். அந்த டோக்கனை காட்டி பக்தர்கள் இலவசமாக மொட்டையடித்துக் கொள்ளலாம்னு சேகர் பாபு தெரிவிச்சிருந்தாரு.